இந்தியா திரும்பியதும் மோடி செய்ய போகும் முதல் வேலை. பாரத பிரதமர் மோடி தற்போது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை முடித்துவிட்டு கிரீஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். பிரிக்ஸ் மாநாடு நடந்த தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருந்தபடியே சந்திராயன் நிலவில் தரையிறங்குவதை நேரலையாக பார்த்தார். அப்போதே அங்கிருந்தபடி நமது விஞ்ஞானிகள் குழுவை பாராட்டினார். ஒட்டுமொத்த தேசத்தையும் உற்சாகமூட்டிய அந்த பேச்சில் சந்திரன் இனி தூரமில்லை, ஒரு டூர் போகும் தூரம்தான் என்று கூறியிருந்தார். இப்போது கிரீஸ் நாட்டில் அரசு முறை பயணமாக இருக்கும் பிரதமர் மோடி இந்தியா திரும்பிய நேராக சந்திராயன் திட்டத்தில் பணியாற்றிய குழுவை தான் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி முதல் ஆளாக தோள் கொடுப்பது பிரதமர் மோடி தான். இஸ்ரோவின் சாதனையை மோடி பல மேடைகளில் பாராட்டியுள்ளார். குறிப்பாக சாஃப்ட் லேண்டிங் முறையில் சந்திராயன் தரையிறக்கப்பட்டது இஸ்ரோவின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. இவ்வளவு குறைந்த செலவில் நிலவுக்கு விண்கலம் அனுப்பியதால் பிற்காலத்தில் மற்ற நாடுகளில் இருந்து ஏகப்பட்ட புதிய தொழில் வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைக்கப்பெறும். இப்போதே மேற்கு வங்க ஆளுநர் இஸ்ரோவிடம் கல்லூரியில் ராகிங் பிரச்சனையை தீர்க்க தொழில்நுட்ப தீர்வு கிடைக்குமா என்று கேட்டுள்ளார். மோடி அவர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்த பின்பு அடுத்த கட்ட இஸ்ரோவின் பாய்ச்சலை பற்றி வெளிப்படையாக தெரியவரும். ஜெய் ஹிந்த்.